ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நித்திலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரமண மகரிஷி அவர்னுடைய நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலிருந்து ஒரு சின்ன செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய நேயரில் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், இந்த நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவலை போடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நூல் கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாக. என்னுடைய நண்பர் வந்து முந்தானேத்து திருவண்ணாமலை போயிட்டு வந்தாங்க. ஸோ போயிட்டு வரும்பொழுது எதாச்சும் அந்த புக்கை வாங்கிட்டு வந்தால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புக்கு கொண்டு வந்து கொடுத்தான். படித்தாச்சு. இன்றைக்கி அதில் ஒரு சின்ன பகுதியை ஒரு வீடியோவும் போடுறதுக்கு வந்துட்டோம். சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. தொடர்ந்து கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க, நம்மளுடைய இன்னொரு சேனலான என் டீடாக்ஸ். ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாட்டிஸ்தரையனுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் யார், ஹூ ஆம் ஐ? ஸோ அந்த செல்ஃப் ரியலைசேஷன், தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்குண்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஒரு 28 கேள்விகள் வந்து அதில் இருக்குது. அந்த நூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 28 கேள்விகள் இருக்குது. ஒரு ஒரு கேள்விகள் வந்து நம்மளுக்கு உதிக்கிறதாகவும் அந்த கேள்விக்கு வந்து ரமணர் பதில் சொல்கிறதாகவும் அந்த மாதிரி தான் இதனுடைய அந்த காம்போசிஷன் இருக்குது. அப்படி தான் இந்த நூல் வந்து அதனுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி ஆரம்பிக்குது நூல் அப்படின்னு சொன்னால், எல்லா ஆன்மாக்களுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே வேணும், துக்கம் இல்லாத ஒரு வாழ்வு வேணும் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆன்மாக்களுக்குமே பொதுவான ஒரு குணம் தான், சரிங்களா? ஆப்வியஸ்லி இருக்கிறது தானே. இப்போது இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை நம்மளுக்கு எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னால், அன்பு, காதல், பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளை கொண்டு போய் விடும். இந்த அன்பு, பாசம், காதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மகிழ்ச்சி, இந்த மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் எல்லாத்திற்குமே ஆதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இந்த மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து வருது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தூங்குற நேரத்துலன்னு இல்லை, அந்த மாதிரி எந்த விதமான அசைவும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த பூரணமான அந்த மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது வருது. அந்த இடத்துல அந்த மனம் அப்படிங்கிறதே இல்லை, அதுவே அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறார். அப்போது எந்த ஒரு மனிதன் இந்த அளவுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கானோ, அந்த ஒரு மனிதனே நான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விகள் கேட்கறது மட்டும் இல்லாமல் தன்னை தானறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கும் அவனால் போக முடியும் அப்படிங்கிறத ரமணர் சொல்லிட்டு அதிலிருந்து அந்த கேள்விகளை ஆரம்பிக்கிறார். ஸோ மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது, அந்த மனம் அப்படிங்கிறது இறந்த ஒரு நிலையில் கிடைக்கக்கூடிய அந்த மன மகிழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்மளை எல்லா விதமான ஒரு இடத்திற்கும் கூட்டிகிட்டு போகும். அப்போது அவனே லவ் பண்ண ஆரம்பிப்பான். இதுதான் வந்து அந்த தன்னைத்தான எழுதுறது, அந்த செல்ஃப் ரியலைசேஷனில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உண்டான அந்த ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இப்படி தான் இருக்குமா, அது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டே வருவோமே. முதல் கேள்வியே நான் யார், ஸோ ஹூ அம் ஐ அப்படிங்கிறத முதல் கேள்வி. ரமணர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் அப்படிங்கிறது வந்து 7 வகையான தாதுக்கள்னால் உருவானது இந்த உடல். அது என்ன அந்த 7 வகையான தாதுக்கள் அப்படின்னு கேட்டால், சாரம், உடல் சார், இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லிக்விட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே இந்த பிளாஸ்மா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் அந்த சாறு, அடுத்தது செந்நீர்னு சொல்லக்கூடிய ரத்தம், அடுத்தது ஊன்னு சொல்லக்கூடிய சதை, அடுத்தது கொழுப்பு, ஃபேட்டு, எலும்பு, அதுக்கப்புறம் மூளை, இது எதுன வெந்நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிலமும் சுரோனிதமும், இந்த 7 காம்போசிஷன்ஸ் சேர்ந்தது தான் இந்த உடல். இது எல்லாம் சேர்ந்தது இந்த உடல், அந்த உடல் அவ்வளோதான், அங்கே நான் ஒருத்தன் கிடையாது அப்படிங்கிறார். அடுத்தது இந்த உடல் இயங்குவதற்காக 5 வகையான பூதங்கள் வேலை செஞ்சிட்ருக்கு, 5 வகையான சென்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. என்னென்ன? மெய்வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 உறுப்புகள் நம்மளுக்கு இருக்குது. இந்த உறுப்புகள் மூலமாக நம்மளுக்கு வந்து உணர்வுகளும் சரி அதனுடைய செயல்பாடுகளும் சரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உறுப்பு அதனுடைய வேலையாக அது பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்குப்பா, அங்கே நான் ஒருத்தன் இல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு ரமணர். அடுத்தது 5 முக்கியமான காற்றுக்கள், தசவாயுக்கள் இருக்குது. அந்த தசவாயுக்கள்லேயும் 5 வாயுக்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. முதல் பிராணன், நம்மளுடைய மூச்சு. 2 அபானன், அதாவது மலக்காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. 3 சமானன், நம்மளுடைய செரிமான இதுக்கு பயன்படுத்துறது. அடுத்தது வியானன், நம்மளுடைய ஓடி நடமாடக்கூடிய அந்த நார்மலாக ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை சரியாக நடத்துறதுக்குண்டான அந்த காற்று. 5 வந்து உதானன், நம்மளுடைய இறந்ததற்கு பிறகு நம்மளுடைய ஆன்மா வந்து உடலை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த வாயு. இந்த 5 வாயுக்கள் ரொம்ப முக்கியமானது. அந்தந்த வாயு அதனுடைய வேலையை அதாவது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது, நான் ஒரு வேலையுமே செய்யலையே அப்படிங்கிறாரு ரமணர். கடைசியாக மைண்டு, மனசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதனுடைய வேலை என்னென்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதா இதனுடைய வேலை.
மனசு மனசு பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கு, அங்கே நான் ஒருத்தன் இல்லையே, அது அதனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கு. அறிவு அப்படிங்கிறதும் கூட எல்லா விதமான டேட்டாவை நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அதை அப்படியே அனலைஸ் பண்ணி அதை அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கே, நான் நீங்கள் ஒருத்தன் இல்லவே இல்லையே இப்படிங்கிறாரு ரமணர். அந்த உடல் அதை அதனுடைய வேலை, அந்த அந்த ஒரு செல்லு வந்து அந்தந்த வேலையை செய்யணுமா, அதாவது அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே நான் ஒருத்தன் இல்லவே இல்லையே, நானே இங்கே இல்லையே, என்னமோ எல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த உடல் ஒன்று உருவாயிருக்கு, அந்தந்த கூட்டு சேர்ந்தது அது இது என்னென்ன வேலை செய்யணுமோ அதாவது அது பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்குப்பா, இங்கே நான் ஒருத்தன் இல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு ரமணர். அப்போது இப்போ இது எதுவுமே நான் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நான்கிறதா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா, அதுதான் இரண்டாவது கேள்வி. அந்த கேள்வி வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நீன்னு ஒருத்தன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விழிப்பு நிலை வருது பார்த்தியா, அந்த விழிப்புணர்வு, அந்த விழிப்பு நிலைன்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள், மித்தபடி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு ரமணர். சரி, இந்த விழிப்பு நிலைன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த விழிப்பு நிலையினுடைய தன்மை என்ன, நேச்சர் ஆஃப் தட் அவேர்னஸ், அந்த விழிப்பு நிலையினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் மூணு விஷயம் சொல்கிறார். ஒன்று இருப்பு, எல்லா இடத்துலையும் இந்த மகிழ்ச்சி, எல்லா இடத்துலையும் நான்கிறது ஒருத்தன் இல்லை, என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரணும். இது ஏதோ ஒன்று இருக்குது இந்த எல்லா இடத்துலையும்னு அந்த சொல்கிறத உணர்ந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை வரணும். இது ரெண்டு, இந்த உணர்ந்து பார்த்த நிலைக்கு அப்புறம் பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணாவது நிலை வரணும். இந்த மூணும் நம்மளுக்கு சித்திரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறது வந்துடும். இந்த மூணும் தான் இந்த விழிப்பு நிலை அப்படிங்கிறதுக்கு உண்டான தன்மைகள் அப்படிங்கிறார். ஸோ இது வந்து பிஹெச்டி டாக்டரேட்டெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அஜெண்டா, ஆனால் இங்கே முதல்லையே சொல்லிடுறாரு. இப்போ இதிலிருந்து எப்படி நான் போகிறது, இதிலேருந்து எப்படி போகிறதுங்கிறது தான் அதனுடைய கட்டமைப்பு. மூணாவது கேள்வியில் தான் இருக்கும். இப்போது நாலாவது கேள்வி, இந்த தன்னை தானறிதல் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி அட்டைன் பண்ணுறது, நான் அதை எப்படி கெயின் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டால், நீ பார்க்கக்கூடிய உலகம் உன்னால் உருவாக்கப்பட்டது. யோக வசிஷ்டமில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கே. நீ பார்க்கக்கூடியது எல்லாமே நீ உனக்கு ஏற்றாற்போல் உருவாக்கிக்கிட்டது தான் நீ இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நீ இந்த உலகம் அப்படிங்கிற ஒன்றை பார்த்துட்டு இருக்க பார்த்தியா, இது எல்லாத்தையுமே விளக்கிட்டே அப்படின்னு சொன்னால், உன் கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விளக்கிட்டே அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த இடத்துல யார் இருப்பா, பார்ப்பவனான நீ மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பேன். அதுதான் தன்னை தானறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என் முன்னாடி இந்த கேமரா இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கேமரா விளக்குனேன் அப்படின்னு சொன்னால் இப்படின்னா அந்த கேமரா காணாமல் போயிடாது. அது இல்லை அது விளக்குதல் அப்படின்னு சொல்கிறது. அந்த பர்பஸ்ன்னு இதுவும் யோக வசிஷ்டமில் தான், அங்கே ஒரு வேலை நடக்குது, அந்த வேலைக்கு நான் செய்யணும்னு எனக்கு ஒரு உத்வேகம் வருது, இது எதை கனெக்ட் பண்ணுறதுனா பர்பஸ், ஒரு தேவை. இந்த தேவை கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முன்னாடி இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு தேவை இல்லாமல் போயிடும். அதுதான் இந்த உலகத்தை வந்து விளக்குறது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ நீ பார்க்குறது எல்லாமே தான் உலகம், அது எப்படி உருவாச்சுன்னா நீ தான் உருவாக்குன. எதனால் உருவாச்சு, பர்பஸ்னால், ஒரு தேவையினால் உருவாச்சு. பர்பஸை கட் பண்ணு, இந்த உலகத்துக்கும் உனக்கு இருக்கக்கூடிய பந்தம் போயிடும். இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிறது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ வேறு யார் இருக்கா, நீ மட்டும்தான் இருக்க. இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறதான் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறாரு. சரிப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் விளக்கினா தான் எனக்கு வந்து இந்த தன்னை தானறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து சித்திக்குமா, ஏன் அதாவது அதை விட இருந்துகிட்டே போட்டுமே நம்ம பாட்டுக்கு அந்த ஒரு உணர்வோடு இருக்கிறேனே, இருந்துகிட்டே வந்து எனக்கு அந்த ஒரு நிலை வாய்க்காதா அப்படின்னு கேட்டால், வாய்க்காது அப்படிங்கிறாரு ரமணர். அடுத்த கேள்வி வரும் இல்லையா, ஏன் வாய்க்காது அப்படின்னு சொன்னால், இந்த பாம்பும் கயிறுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பு தான். ஒருத்தனுக்கு வந்து இந்த இருட்டு மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கயிறை பார்க்கும்போது அவனுக்கு பாம்பு தொங்குறாப்புலேயே இருக்கும். இந்த கயிறு அப்படிங்கிறது தான் ஞான நிலை, அது கயிறு தான், அது வந்து ஞான நிலை. ஆனால் இந்த பாம்பு தான், அது கயிறு இல்லை, அது பாம்புன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மாயை தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த உலகம். அப்போது யார் எப்போ இந்த மாயத் தோற்றம் அப்படிங்கிறது விலகுதோ அப்போ தான் அந்த பூரணம், அந்த தன்னைத்தானதல்னு சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து உனக்கு வாய்க்கு பெறும். அது வரைக்கும் உனக்கு வந்து அது அந்த கயிறு வந்து பாம்பாவே தான் தெரிஞ்சிட்ருக்கும். இந்த மாயத் தோற்றம்ங்கிறது என்ன, இந்த இடத்துல உலகம். ஸோ இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிறது எதை பொறுத்தாமல், இது இந்த உலகத்தை நீ உருவாக்கி வச்சுருக்க பார்த்தியோ ஒரு மாயத் தோற்றம், அது வந்து இது எல்லாமே உண்மைன்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாயத்திரை கிழஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகம்னு இல்லாமல் போயிடும். உலகம்னு இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த பாம்பு இல்லை, அது கயிறு தான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞான நிலை உனக்கு வாய்க்கப்பெறும். ஸோ இந்த உலகம் அழியாமல் உன்னுடைய ஞான நிலை அப்படிங்கிறது உனக்கு சித்திக்கவே சித்திக்காது அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அந்த பந்தபாசங்கள், ஆசைகள் எல்லாமே நான் பார்க்கக்கூடிய இது எல்லாத்தையுமே இந்த உலகத்திலேருந்து நீக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, எதுக்காக நீக்கணும், இதனால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டால், எப்படி நீக்குவது, இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது தான் எல்லா விதமான அறிவாற்றலுக்கும் காரணம்.
நம்மளுக்கு இந்த அறிவு அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த அறிவு வளர்ந்து இந்த செயல்பாடு அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மனம் அப்படிங்கிறது அமைதி அடையவே அடையாது. மனம் அமைதி அடையவே இல்லை அப்படின்னு சொன்னால் தன்னை தானறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை நம்மளுக்கு வரவே வராது. இதை எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்படியே ஒதுக்கிட்டு இப்போ அறிவும் என்னுடைய செயல்பாடுகளும் எனக்கு தேவையில்லையானா தேவை தான், ஆனால் அதை தேவைன்னு பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா மனசு அமைதி அடையாது. மனசு அமைதி அடையலைன்னா நம்ம யாருன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. நம்ம யாருன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியலன்னா இந்த பிறப்பிறப்பான சுழற்சியில் நம்ம மாட்டி செத்து போயிடுவோம். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா உன்னுடைய மனசு அப்படிங்கிறது அமைதியாக இருக்கணும். இதுதான்ப்பா அதனுடைய தேவை. உனக்கு உன்னி யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த பிறப்பிறப்பான சுழற்சியில் நீ மாட்டி சிக்கி தவிச்சிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த அலைபாய இந்த மனசு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த மனசுன்னு சொல்கிறதுனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு பொறுக்கி பையன் மாதிரி, அது எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதனுடைய தன்மை. அப்போது இந்த சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய எண்ணங்களை, இந்த சுத்த சுத்த என்ன பண்ணும், நிறைய எண்ணங்களை வந்து நம்மளுக்கு தூண்டிகிட்டே இருக்கும். இப்போ இந்த எண்ணங்கள் என்ன பண்ணு, இந்த எண்ணங்கள் எதனால் உண்டாகுது, நம்மளுடைய மனசினால் உண்டாகுது. இந்த எண்ணங்களினுடைய தன்மைகள், மனசினுடைய தன்மை என்னன்னு கேட்ட பார்த்தியா, இந்த மனசினுடைய தன்மை இந்த எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் வந்து எப்போ அமைதியாகும், இந்த எண்ணங்கள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நல்லா தூங்கிட்டுருக்கோம், நல்லா தூங்கிட்டுருக்கோம், இந்த இடத்துல மனம் அப்படிங்கிறது கிடையாது, அந்த இடத்துல இந்த எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் அப்படிங்கிறதும் கிடையாது. கண்ணை முழித்து விழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மனசு அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது, எண்ணங்கள் அப்படிங்கிறது அதனால் தூண்டப்பட்டு இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இது எப்படின்னா, இந்த மனசு எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு எட்டுக்கால் பூச்சியிலிருந்து அந்த இழை வருது பார்த்திங்களா, அந்த எட்டுக்கால் பூச்சியினுடைய உடலுக்குள்ளேருந்து வெளிவரக்கூடிய இழை எப்படி அந்த எட்டுக்கால் பூச்சி தன்னுடைய உடலுக்குள்ளேயே திருப்பி இழுத்துக்குதோ அது போலவே தான் இந்த மனம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உருவாக்கவும் அதே தான் செய்யுது. அந்த மனமே தான் வந்து உருவாக்கினது எல்லாத்தையும் அழிக்கவும் செய்யுது. சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது. அதே பொருள் நம்மளுக்கு துக்கத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால், சே இதனால் என்னப்பா இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நரிக்கதை கேட்டிருப்போம் பார்த்தீங்களா, இது எல்லாமே உன்னுடைய மனசு அப்படிங்கிறதான் உருவாக்குது. உலகம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் அதாவது அந்த ஞானம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. ஞானம் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. யார் ஒருவன் நான் யார் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு அதன் பின்னாடி போகிறானோ, இந்த மனம் அப்படிங்கிறது அந்த ஞான நிலை அப்படிங்கிறது விட்டு விலகுவதை நிறுத்திக்கிட்டு அந்த ஞானத்திற்கூடாக போகும்பொழுது மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. இந்த தன்னை தானறிதல்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பேர் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு அந்த ஆத்மாவை விட்டு நம்மளுடைய இது குணம் பிரிஞ்சு வரும்பொழுது தான் மனம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. இந்த மனத்திற்கு பேர் தான் ஜீவன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜீவன் தான் எல்லா விதமான பந்தபாசங்களுக்கும் உட்பட்டது. இந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறது அழிஞ்சு, அதாவது மனம் அப்படிங்கிறது அழியும் பொழுது இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்கிறது கூட போய் சேர்ந்துருது. இதுதான் இந்த மனசனுடைய குணாதிசயம், நேச்சர் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்கிறது இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த மனசனுடைய அந்த குணாதிசயம் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை நான் கேள்வி கேட்டு எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே மனசில் உதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்து என்னுடைய உடலில் எங்கே இருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டால், என்னுடைய இருதயத்திலிருந்து தொடங்குது. ஹார்ட் எப்படிங்க யோசிக்கும், அதுக்கு இல்லை, ஃபீலிங்ஸை பற்றி அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் ஆகும்போது ஹார்ட் படப்படம் நடிக்குது இல்லையா, அதனால் அது ஒரு ரெப்ரஸன்டேஷனாக எடுத்துக்கணும். இந்த நான் அப்படிங்கிறது உடலில் எங்கேருந்து தோன்றுறது அப்படின்னு சொன்னால் ஹார்ட்லேருந்து, அதாவது ஃபீலிங்ஸ்லேருந்து நம்மளுக்கு தோன்றுறது. அப்போது இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே மனசு உருவாக்குது அப்படின்னு சொன்னால், அந்த உருவாக்குறது எந்த வகையில் நம்மளுக்கு தெரியுது, எண்ணங்களாக நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. அப்போது இந்த எண்ணங்கள் எதை ஃபஸ்ட்டு செய்யும் அப்படின்னு கேட்டால், எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யும்னா, நம்ம மேலேயே நம்மளுக்கு அதிகமான ஒரு காதல், அன்பு, பாசம் ஃபஸ்ட்டு உனக்கு தான் என்றைக்குமே நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவ. உன்னுடைய இம்பார்ட்டன்ஸுக்கு மீறி தான் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபோர்த்து பர்சன் போவேன். என்ன நடந்தாலும் சரி, அது சுகமோ துக்கமோ உனக்கு தான் நீ முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவ. இதுதான் பேசிக்கான ஒரு ஹியூமன் நேச்சர். உன்னுடைய மனம் அப்படிங்கிறது அதைத்தான் செய்யும். இப்போது நீ என்ன கேட்ட, இந்த மனசனுடைய அந்த குணாதிசயத்தை நான் எப்படி அணுகிறது, அதிலிருந்து எப்படி நான் விலகி வர்றதுன்னு, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது எப்படி அடையணும்னு கேட்டேன் இல்லையா. இப்போது இந்த மனசு என்ன பண்ணுது, உனக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு அப்புறம் ரெண்டாதால் மூணாதால்னு போகுது பார்த்தியா. உனக்கே நீ முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கும்பொழுது அங்கே ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கு வேலையே இல்லாமல் போயிருமே. இதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ மனம் அப்படிங்கிறது ஒடுங்குனா மட்டும்தான் இந்த தன்னைத்தானறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து நமக்கு வாய்க்கப்பெறும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த மனம் அப்படிங்கிறது எப்படி ஒடுங்கும்,
அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா, இதுதான் பத்தாவது கேள்வி. இந்த மனம் அப்படிங்கிறது எப்படி ஒடுங்கும்னா, நீ யாருன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கணும். மறுபடியும் முதல் கேள்விக்கு போயிட்டார். அப்போது நான் செய்யக்கூடிய செயல்கள் ஏன் நான் செய்கிறேன், எதற்காக செய்கிறேன், இந்த காரியத்தை செய்யும் பொழுது எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, எனக்கு ஏன் சுகம் கிடைக்குது, எனக்கு ஏன் துக்கம் கிடைக்குது, ஏன் என் கண்ணு முன்னாடி இவங்க ஏதாவது சம்மந்தமில்லாத ஒரு ஆள் அங்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏன் எனக்கு வந்து என்னை ஏன் பாதிக்குது, அவங்க கஷ்டம்தான் படுறாங்கங்கிற அந்த ஒரு உணர்வு எனக்கு எப்படி வருது, அந்த சுகம் படுறாங்கங்கிற உணர்வு எனக்கு எப்படி வருது, இந்த மாதிரி கேள்விகள் கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை உனக்கு வாய்க்க பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இது எப்படின்னா, ஒரு தணல் மூட்டிகிட்டு இருக்கோம், அந்த தணல் தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குச்சியை விட்டு கிளறிக்கிட்டே இருக்கும். அந்த தணல் எல்லாம் நல்லா எரிஞ்சு முடிஞ்சு அணையும் பொழுது பார்த்தோம்னா, அந்த கிளறி விட்டுட்டு இருக்க குச்சி கிளறி விடுறதுக்கு தான் பயன்பட்டுருக்கும், ஆனால் அந்த குச்சி வந்து அப்படி எரிஞ்சு சாம்பலாக போய் ஒன்றுமில்லாமல் ஆயிருக்கும். அதே போல் உன்னைய நீயே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால், அந்த நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அழிஞ்சு போய் நீயே தான் திருப்பும் அந்த இடத்துல ஒரு தணலாக வந்து வெளியே வருவே. ஆனால் என்ன, ஒரு ஞான குழந்தையாக நீ வந்து வெளியே வந்திருப்ப. உன்னைய நீயே அழித்து உருவாக்கிக்கிறது ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவை மாதிரி தான், தன்னை தானே அழிச்சிக்கிட்டு தன்னுடைய சாம்பலிருந்து தானே வெளியே வரக்கூடிய அந்த ஒரு தன்மை, இதுதான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை தானறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை, கிடைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறாரு ரமணர். ஸோ 28 கேள்வியில் 10 கேள்வி தான் சொல்லியிருக்கேன். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பொறுமையாக கேட்டிருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதனுடைய தொடர்ச்சி ஒரு 2-3 வீடியோ வரும். ஸோ பார்ப்போம், தொடர்ந்து இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி, நன்றி, வணக்கம்.